கேர்ள் பாடி முடிச்சிட்டாங்கம்மா கப்பா யார் உங்க டீம்ல இருந்து அகைன்ஸ்ட் அனுப்புறேன் சொன்னேன் என்னோட டீம்ல இருந்து மானசி அண்ட் ஸ்ரீதர் சென்னா ரோசு ரோசு போசு போசு ரோசு பண்ணிட்டாங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் யார்கிட்டயே பேசிட்டு இருக்கேன் நல்லா அதே சமயத்தில் ப்ராக்டிஸும் பண்ணுங்க ஓகேவா நீ நாம அமை கோச்சு நிக்கிற அப்படியே சைடா என்னாச்சு எனக்கு போன எபிசோட்ல புகழ் வந்து ஆமா புகழ் ஒரு ஏவி எல்லாம் பண்ணி கொடுத்திருந்தாரு சோ அவருக்காக நான் ஒரு கிஃப்ட் கூட கொடுக்கலனா எப்படி புகழுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்க ஓகே எங்க எடுத்துருவாங்க ஆஹா என்ன ஒரு கிஃப்ட் அழகா மேல ஒரு நாட் வச்சு அது நாட் இல்ல ராக்கி ராக்கியா என்னமா அருணா கயிறு சைஸ்ல இருக்கு ராக்கின்ற டே புகழே உனக்கு உன் மானசி தங்கச்சி கட்டக்கூடிய ராக்கி வந்து கொண்டே இருக்கிறது நாங்க கவலைப்படாதம்மா அவன் சார்பா நான் கட்டிடுறேன் ஓகேவா தேங்க்யூமா அவனும் மிஸ்டர் மிஸ்டர் சின்னத்திரி அடுத்த வருஷம் போனும் போனும் தான் போச்சேன் நான் கொடுத்துடுறேம்மா பாம்லாம் இல்லக்கா பிரிச்சு பாருங்க அதுதான் என்ன கன்ஃபார்ம் பாம் தானா இல்லம்மா கப்பா உள்ள ஏதோ சாப்பிடுற ஐட்டம் இருக்கு சும்மா விஜய் டிவில சும்மா எப்படி எம்டி டப்பா தான் கொடுப்பாங்க இருக்குமா கப்பா ஏய் பா அல ஒண்ணு இல்ல எம்டி டப்பா எனக்கு தெரியுமா கப்பா எனக்கு ஸ்மெல் இங்க வரைக்கும் வருதுமா கப்பா மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்கார ஐ எலி மருந்து அவ்வளவுதான் இருந்ததே அஞ்சுதான் என்னம்மா கவர் கூட இல்லாம இப்படி எடுத்துட்டு போயிட்டாங்களே நினைச்சுங்க எடுத்துட்டு ஓடுறியா காலையில 9 மணிக்கு ஒவ்வொருத்தருக்கும் போன் பண்றேன் அப்ப சொல்லுங்க உங்க நிலைமை எப்படி இருக்கு பேசுறேன் அந்த முத்து சிரிப்பு பேர் லாலிபாப் மாதிரி சப்பி சப்பி சாப்பிட்டு எப்போதுமே ராக்கி கட்டினதுக்கு அப்புறம் சாக்லேட் தருவாங்க தங்கச்சி அப்ப அண்ணா வந்து அதை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க வந்து காசு தரணும் ஓகேவா சோ அண்ணா காசு கொடுப்பாரு அதை நான் வாங்க தரேன் ஓகே ஓ இன்று முதல் மானசி வந்து புகழோட தங்கச்சியா ஆமா என்னடா ஆமா ஓகே மாகப்பா டெல் தம் ஓகே மானசி அண்ட் ஸ்ரீதர் சேனா பாட போறாங்க நம்ம அணியில இருந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க அவங்களுக்கு
போட்டு உனக்குள் வசித்து சில இடங்கள் நீங்க பாடினது சங்கதி பாடுறதோ கரெக்டா பாடுறதுங்கிறது வேற, பட் அது வந்து அது ஒரு பேலன்ஸோட அந்த டைனமிக்ஸோட எல்லாமே கலந்து வரும்போது கிடைக்கிற ஒரு சுகம் இருக்கு இல்லையா, அந்த சுகம் வந்து யூ கேன் ஓன்லி எக்ஸ்பீரியன்ஸ், யூ கேனாட் எக்ஸ்பிரஸ், யூ ஹாவ் டு ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் இட். தட் அது கண்டிப்பா ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட் பிகாஸ் ஆஃப் தி சிங்கிங் அண்ட் தி வே யூ பிரசன்ட் இட். அவுட்ஸ்டாண்டிங். Thank you, judges. Thank you so much. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். மாக்கப்பா உண்மையாவே அவ்வளோ ஃபீலிங்காக பாடினதில் சில மூஞ்சியில் வந்து ஒரு ஆனந்த ஒரு லவ் கண்ணீர்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் கேஎம் கேஎம்னா கனிமொழி எம் ஆயிட்டேன். கனிமொழி என்னம்மா காதலன் ஞாபகம் வந்துச்சா? இல்ல பாட்டே ஒரு ஃபீலிங்கான பாட்டா, அதனால நானும் லைட்டா ஃபீலிங் ஆயிட்டேன். அது வந்து கொஞ்சம் வயசானவங்க செய்யலாம். ஓகே, நீ எதுக்கு செஞ்ச அதை சொல்லு. நான் சும்மாவே இமோஷனலா அப்படி இருக்கிற பாட்டு கேட்டா அப்படிதான். ஆமா, இப்ப அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் நானு. ஓஹோ, கனிமொழி அந்த சீரியல் பாட்டு அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் ஃபீல் பண்றேன். அதுக்கெல்லாம் வர மாட்டேன் நானு. ஒன்லி சாங், ஒன்லி நைஸ் சாங். அவளுக்கு ஒரு லவ் ஃபீல் வந்திருக்குமா காப்பா? என்ன கண்ணெல்லாம் பிதுங்குது சேனா? ஒண்ணு இல்லக்கா, உனக்குதான் ஒன்னா நம்பர் போன் பண்ணிடுச்சுல. என்ன மாட்டை தெரியுமா வாங்கப்பா, 1, 2, 3 இருக்குன்னு அவன் இங்கதான் சொல்லிருக்கான். ஆனா 1 தெரியாது 2 and 3 இருந்திருக்குன்னு, 2 தெரியாது 1 and 3 இருக்குன்னு, 3 தெரியாது 1 and 2 இருக்குன்னு. ஏண்டா டேய், நான் விட்டு போட கேப்ல 1, 2, 3 பண்ணிருக்கேன். அவளுக்கு ஒன்னா சண்டை போட்டுக்காங்க. யார் அந்த 2 and 3 னு கேக்குறதுக்காக? கரெக்ட் தான், இல்ல 2 கூப்பிட்டுருக்கோம், 1 and 3 கேக்குறதுக்காக. மாட்டினியா? ரிஜெக்ட், பிளாக்ல போட்டு எல்லா காலியும். 1, 2, 3 போடு, நம்ம 4, 5, 6 னு புதுசா ஒண்ணு போடுவோம். ஓகேவா? நம்பர் மாத்திரம், நம்பர் மாத்திரம். ஓகே, ஸோ நம்ம பசங்களுக்கு அகேன்ஸ்டாக பாடின சாராட்டோ பாலாஜி அண்ட் வானதி கம்கியர். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது சவுண்ட் சரோஜாவோட ஸ்கோர்ஸ். ஸோ 34 நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மானசி அண்ட் ஸ்ரீதர் சேனா நீங்கள் இந்த பேட்டில் ஜெயிச்சிருவீங்க. பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு. வாழ்த்துக்கள். 38 பாயிண்ட்ஸ் வாங்கின ஸ்ரீதர் சேனா அண்ட் மானசி, கங்கராஜுலேஷன்ஸ்.